ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையிலிருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க இலவச பயணம் திட்டம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சேகர் ரெட்டி அவர்கள். மாதம் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை 24 ஏழை எளிய பக்தர்கள் திருப்பதிக்கு இலவசமாக அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தமிழக புதுச்சேரி அறங்காவலர் குழு தலைவர் சேகர் ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் மாதந்தோறும் பக்தர்கள் 24 நபர்களை திருப்பதி கோவிலுக்கு கட்டணமின்றி இலவசமாக அழைத்து செல்லும் திட்டத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தமிழக புதுச்சேரி அறங்காவலர் குழு தலைவர் சேகர் ரெட்டி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 300 ரூபாய் சிறப்பு வரிசையில் பொதுமக்கள் அழைத்து செல்லப்பட்டு சுவாமி தரிசனம் இலவசமாக செய்ய உள்ளனர். ஸ்ரீ கோவிந்தா ரத யாத்திரை அறங்காவலர் குழு உறுப்பினர் எஸ் சங்கர் ஏற்பாட்டில் திருப்பதி பாலாஜி சிறப்பு தரிசனம் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை பாண்டிச்சேரி அறங்காவலர் குழு தலைவர் சேகர் ரெட்டி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, தேவஸ்தானம் சார்பில் அறங்காவலர் குழு உறுப்பினர் சங்கர் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளார். திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் தரிசிக்க முடியாமல் உள்ளவர்கள் திருப்பதி இலவசமாக அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். 24 பேர் 300 ரூபாய் பிரிவில் தரிசனம் செய்ய இருக்கின்றனர். இந்த திட்டம் துவங்கப்பட்டு உள்ளது என்றும் மாதம் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் இலவசமாக திருப்பதிக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாகவும் அவர்களுக்கு காலை சிற்றுண்டி சென்னையிலும் பிறகு அவர்கள் மதியம் தரிசனை முடித்துவிட்டு திருப்பதியில் மதிய உணவும் மாலை திருத்தணியில் சிற்றுண்டிக்கு தரப்பட்டு மீண்டும் சென்னைக்கு அழைத்து வரப்படுவார்கள். அதேபோன்று அடுத்த மாதம் ஆதரவற்றவர்களை திருப்பதிக்கு இலவசமாக அழைத்து செல்லப்பட உள்ளதாகவும் அதற்கு அடுத்த மாதம் 70 வயதுக்கு மேல் உள்ள வயதானவர்களை அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் திருப்பதி அழைத்து செல்லப்படுபவர்கள் என்று கூறினார். ஸ்ரீ கோவிந்தா ரத யாத்திரை அறங்காவலர் குழு உறுப்பினர் எஸ் சங்கர் அவர்கள் பேசியதாவது, பெருமாளை பார்க்க முடியாமல் வசதி இல்லாமல் உள்ளவர்களை முதல் முயற்சியாக அழைத்து செல்ல உள்ளதாகவும் முக்கியமாக வயதானவர்களை பகவானை தரிசிக்க அழைத்து செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பக்தர்கள் இலவசமாக அழைத்து செல்லப்பட உள்ள நிலையில் பின்னணி பாடகர் வேல்முருகன் தலைமையில் பக்தி இசை நடத்தப்பட்டது. ஓம் நமோ நாராயணா. இன்று தேவஸ்தானம் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் அதனுடைய அறங்காவல குழு உறுப்பினர் டாக்டர் சங்கர் அண்ணன் தான் வந்து அறங்காவல் குழு உறுப்பினர். இப்போ செகண்ட் டைம் இருக்காரு எங்கள் தேவஸ்தானம் போர்டில். ஆனால் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு, நிறைய பேட்டரி கார்ஸு, நிறைய தேவஸ்தானத்துக்கு வந்து வெளி தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டிநகர் கோயிலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி இப்போ வந்து அவர் புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து ரெடி பண்ணி இன்றைக்கிலேருந்து திருமல திருப்பதி தேவஸ்தானம் சென்று ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு முடியாமல் நிறைய பேர் வந்து டிக்கெட் கிடைக்காமையும் சரி வசதி இல்லாமல் சரி நிறைய மக்கள் வந்து தவிக்கிறாங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் தன் சொந்த செலவில் இன்னைக்கு 2 வேனில் டெம்போ டிராவலர் 12 பேர் போகிற வண்டியில் போகலாம். 2 வண்டி 24 பேர் இன்னைக்கு போயிட்டு 300 ரூபா தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் இதே மாதிரி 5:30 திரும்பி இங்கே வந்துடுவாங்க. குறைஞ்சது கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துடுவாங்க. எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மாதம் மாதம் இந்த மாதிரி வந்து 24 பேரை வந்து அவர் சொந்த செலவில் அவர் வண்டி வச்சு அனுப்புறதுக்கு இன்னைக்கிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். அந்த கடவுளை அவரை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். நான் ஏழுமலையான வேண்டிக்கிறோம். ஏன்னா ரொம்ப அவர் உடம்பு சரியில்லைனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்க முடியலன்னாலும் அவர் வருவார். தைரியமாக வந்து ரிஸ்க் எடுப்பார். பெருமாள் தான் அவர் காப்பாற்றிட்டு வருவார். இது வரைக்கும் எவ்வளோ சிரமத்துக்கு பிறகு கோவிட்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்னைக்கு வந்து ஆண்டவன் அருளால் அவர் நல்லா இருக்கார். அது மாதிரி இந்த போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே காலையில் சிற்றுண்டி காஃபி எல்லாமே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. மத்தியானம் லஞ்சு வந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு சாமிகிட்ட இருந்து தேவஸ்தானோட அன்னப்பிரசாதம் கூடத்துக்கு சென்று அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது திருத்தணியில் வந்து திரும்பி அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஈவினிங்கு. அதை முடிச்சுட்டு 5:30 சேம் இதே இடத்துல வந்து நம்ம கோயிலில் வந்து அவங்க எல்லோரையும் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த் அவர் பண்ண போகிறாரு. அடுத்த மாதம் வந்து ஆர்பனேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்த மாதம் வயசானவங்க இருக்கிறவங்க நடக்கமே அரௌண்ட் 70 பீப்புள்ஸ் 70 இயர்ஸ் அப்போ 70 வயசு மேலே இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து லாஸ்ட் வயசானவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ எப்படியாவது லாஸ்ட்டில் ஒரு சாமியை பார்க்க முடியுமான்னு ஏக்கத்தில் நிறைய பேர் சாமி கடவுளை பார்க்க முடியாமே அவங்க போயிட்டு தெய்வத்துக்கிட்ட சேர்ந்துடுறாங்க. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான்
இப்போ சங்கர் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்காரு. அந்த முயற்சி தேவஸ்தானமும் அது உறுதுணையா இருக்குது. அதே மாதிரி எங்க கமிட்டி மெம்பருங்களும் அவர் கூட இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம். இது மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று அந்த ஏழை பிள்ளையான நான் வேண்டிக்கிறோம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நாராயணா, விகடேச பெருமானின் ஆசியோடும் அருளோடும் எங்களது போர்ட் திருநாள் தேவஸ்தானத்தின் தலைவர் சேர்மன் கருணாகர் ரெட்டி அவர்களின் வாழ்த்துக்களும் ஸ்ரீ தர்மா ரெட்டி சார் அவர் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அவர்களின் வாழ்த்துக்களும் எங்களது உற்ற நண்பர் எல்லாத்துக்கும் செவி சாய்க்கிற எங்கள் சேகரம்மா இவங்களோட உறுதுணையோட முதல் முயற்சியா இந்த பெருமாளை பார்க்க முடியாது. நாளைக்கு போறோம், பார்க்க முடியல, நாளைக்கு போக முடியல, வசதி இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலா போய் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெம்ல இருந்து செலக்ட் பண்ணி அதுல ஃபேமிலி வைஸ் ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் அந்த மாதிரி வயசானவங்க முக்கியமா வயசானவங்க மட்டும்தான் முதல் ஏற்பாடு. அவங்களெல்லாம் சுபோதம் டிக்கெட் கொடுத்து அதாவது சுபோதம்ன்றது 300 ரூபாய் டிக்கெட்டு அதில் தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி மார்னிங் இங்கே ஃபர்ஸ்ட் காஃபி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது அவங்க வண்டி ஏறும்போது அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக பேட்ச் போட்டிருக்கோம். அவங்க ஒரு மேலே வந்து பேட்ச் இருக்கு. அந்த பேட்ச் எடுத்துக்கிட்டா அவங்க போகும்போது எத்தனை பேர் போறாங்க, யார் போறாங்கன்னு தெரியறதுக்காகவும், அதே மாதிரி அவங்க சேஃபா திரும்பி வந்து இங்க இறக்கும்போது அந்த பேட்ச் கவுண்ட் பண்ணி அவங்களாம் கரெக்டா வந்திருக்காங்களான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கொண்டு வந்து விடுறவங்க கையில பொறுப்புடன் ஒப்படைக்கிற வரைக்கும் ஒரு இதுவா இருக்கணும், அடையாளமா இருக்கணும் பேட்சும் கொடுத்துருக்கோம். இது வந்து முதலே வந்து செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். இப்போ இது ஆரம்பிக்கிறோம். அடுத்த மாசத்துல ரெண்டு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, டெம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது ரெண்டு இருக்கும். இது கண்டினியூஸா போக 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 எவ்ரி டியூஸ்டே அதாவது ஒரு மாசத்துக்கு 4 முறை 4 வாட்டி கூட்டிட்டு போலான் இருக்கும். இது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். எப்படின்னா நான் முதல் முறையா பதவி ஏற்றுக்கிட்டப்போ இந்த 2வது முறையா பதவி ஏற்றுக்கிட்டப்போ நான் மீடியா முன்னாடி திருப்பதியில் என்ன இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சியா எடுக்க போறேன். அதாவது தர்சனம் பார்க்க முடியாதவங்க திருமலா வந்து பெருமாளை வெளியில கோபுரத்து வாசலும் தொட்டு கும்பிட்டு போறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு முதியவர்களுக்கும் ஒவ்வொரு ரூபாவட்டையும் ஒவ்வொரு செம்மலையும் கூப்பிட்டு போறோம். அது அடுத்து இன்னொரு வேன் வந்து முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற எல்டர்லி பீப்புள் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போகணுன்றது அவங்களெல்லாம் தரிசனம் கண்டிப்பாக பண்ணி வைக்கணுங்கிற ஒரு ஆவலுடன் திருமலாபுரத்து தேவஸ்தானத்தின் சார்பில் இது இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்கணும். ரெண்டாவது நாங்கள் வந்து ஒரு திருப்பதி தேவஸ்தான சார்பில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்ததாக ப்ரெஸ் மீட்ல அண்ணன் சில முக்கியமான இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த முதல் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த எங்க சேர்மன் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அவர்களுக்கும் எங்களது அனைத்து போர்டு மெம்பர்களுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து எல்ஏசி மெம்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.